அடுத்த திரு ஆளு ஷானுவாசி மொழி என்பது வெறும் கருவி இல்லை அது மொழி என்பது அது முக்கியமானது எனவே தான் மொழிக்காக நிற்கிறோம் ஏன் மொழிக்காக நிற்கிறோம்னா சும்மா தேவையில்லாமல் நிற்கலை இந்திக்கு ஏன் கொடுக்குறீங்க அது நிறைய பேர் பேசுகிறாங்க அதனால் கொடுக்குறோம் சமஸ்கிருதத்துக்கு ஏன் கொடுக்குறீங்க அது யாருமே பேசலை அதனால கொடுக்குறோம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நாங்கள் கொஞ்சம் இருக்க முடியாது எங்களையும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்கிறோம் அதுபோல் மோடி தமிழில் பேசக்கூடாதா அது என்ன குற்றமா பேச்சு பேச்சாவே இருக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது பேசட்டு எல்லா இடமும் போய் பேசிட்டார் ஐநா சபையில் பேசுகிறாரு உலகம் முழுவதும் தமிழ் மேற்கோள்களை சொல்கிறார் கனியன் பூங்குண்டனாரை சொல்கிறாரு எல்லாத்தையும் சொல்றாரு நமக்கு அதில் வந்து மகிழ்ச்சி தான் ஆனால் அவர் வெறும் பேச்சாளர் இல்லை அவர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய முதன்மை அமைச்சர் பிரதமர் நிதியை ஒதுக்கி இந்த மொழியை வளப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ரெண்டு மொழிகளுக்கு செய்கிறார் அப்படி செய்யக்கூடியவர் ஏன் மற்ற மொழிகளுக்கு செய்யலைன்னு கேட்குறோம் நம்ம துக்லக் ரமேஷ் அவர்கள் அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு பார்க்கத்தான் போகிறீங்க பதினஞ்சு விழுக்காடுன்னு அவர் ஒரு மூணு விழுக்காடை சுருக்கிட்டார் இன்னைக்கு நேற்று ஊடகங்கள் பதினெட்டு விழுக்காடுன்னாங்க அந்த விவாதத்திலேயே பாஜக பிரதிநிதிகள் வந்து சொன்னாங்க இதை நாங்கள் ஏற்கலை ஏங்க நாங்களும் ஏற்கில்லைங்கிற அவங்களும் ஏற்கில்லைங்க நாங்கள் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் முப்பது விழுக்காடு வந்திருக்குறோம் இவங்க போய் சொல்கிறாங்க பதினெட்டுன்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ அவங்க சொன்னது முப்பது டிவி சொன்னது பதினெட்டு அவங்க ஆதரவாளராக இருக்கக்கூடிய நம்ம துக்லக் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறா களத்துக்கு போனேன் கல யதார்த்தத்தின் அடிப்படையில் நான் ஒரு ஊடகவியலாளராக சொல்கிறேன்னு சொல்லி தான் சொன்னார் அவர் ஆதரவாளராக பேசல சொல்ல கல யதார்த்தத்தை நான் சொல்கிறேன் நான் ஏன் ஆதரவாளர்னு சொன்னேன்னா பாஜக சந்தர்ப்பவாதம் செய்யவில்லையான்னு கேட்டேன் அப்போது செய்திருக்கிறதுன்னு சொல்லணும் அல்லது செய்யவில்லைன்னு சொல்லணும் ஆனால் செய்தால் எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு அவர் அவர் எதிர்க்கல்ல செய்தால் எதிர்ப்பு வருமா எதிர்ப்பு தான் வருதா இப்போ நாங்கள்லாம் எதிர்த்து தானே இருக்கிறோம் அப்போ அவர் ஏன் எதிர்க்கலைங்கிறது தான் கேள்வி அப்போது அண்ணாமலை வந்த பிறகு என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன் பாஜக ஏற்கனவே மூன்று புள்ளி எழுபத்தொரு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கு மூன்று புள்ளி எழுபத்தொரு விழுக்காடு வாங்கக்கூடிய இடத்தில் அந்த கட்சி இருக்கும்போதே ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் அந்த கட்சியினுடைய முன்னணி எல்லாம் களத்தை கண்டார்கள் அப்போ மூணு புள்ளி எழுபத்தொன்று இருக்கும்போதே நீங்கள் களத்துக்கு தலைவர்கள் துணிந்து போனீர்களே இப்போ பதினெட்டு வளர்ந்துட்டீங்க அப்படின்னா அண்ணாமலை என்ன செஞ்சுருக்கணும் அவர்கிட்ட கேட்குறாங்க தேர்தலை நிற்பீங்களா நான் ரொம்ப பிஸி எனக்கு வேறு வேலை நிறைய இருக்குது எல்முருகன் நீலகிரிக்கு போயிட்டார் ஆராசாவை வீழ்த்த போகிறாருனாங்க அவர் போய் மத்திய பிரதேசத்தில் போய் எம்பிஐ போயிட்டார் திரும்பவும் எம்பி ஆகிட்டார் தேர்தலில் போட்டியிடலைங்கிறத தெளிவாக தெரியுது தமிழிசை அவர்கள் தூத்துக்குடியில் களத்தை சந்தித்தவர் இப்போ அதை பற்றிய பேச்சே இல்லை புதுச்சேரியில் தான் நிற்க போகிறாங்கன்னு பேச்சு வருது பொன் ராதாகிருஷ்ணன் இப்போ நிற்கிறாரான்னு தெரில விஜயதரணியை கூட்டு வந்து அங்கே பல்கீடாக ஆக்கிட்டாங்க அப்போது களத்தை சந்திப்பதற்கு பதினெட்டு விழுக்காடை நீங்கள் விட்டீர்கள் என்றால் களத்தை சந்திப்பதற்கே இவ்வளவு தடுமாற்றோம் இது ஒன்று ரெண்டாவது ஒரு விழுக்காடு ஓட்டு முக்கியம்ங்க தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது ஒரு விழுக்காடு அரை விழுக்காடு ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆளாக பறக்கிறாங்க கட்சிகள் பெரிய கட்சிகள் இவரால் நூறு இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுமா நமக்கு ஐநூறு ஓட்டு வருமா பிடி அவனை விடாத அவனை காம்ப்ரமைஸ் பண்ணு அவனை போய் பேசு எப்படியாவது அவன் இருக்கிற அந்த ஓட்டை வாங்குறதுக்கு என்ன வழி உண்டோ பாரு இதுதான் தேர்தல் இதுதான் அரசியல் ஆனால் பதினெட்டு விழுக்காடு ஒரு கட்சி வச்சிருக்குன்னா எங்க அதிமுக ஜன்னலையும் கதவையும் சேர்ந்து சாத்துது ஏங்க தேமுதிக அங்கே இங்கேயுமா நிக்குது ஏங்க பாமக கூட்டணி உறுதிப்படுத்தாமல் நிற்கிது யார் உங்களோட உறுதிப்படுத்தியிருக்கா ஏற்கனவே உங்களோட இருந்த ஜி கே வாசன் மட்டும் மீண்டும் அறிவிப்பை புதுப்பிச்சிருக்கார் கூட்டணி யாருமே வைக்கல அப்போ மூன்று விழுக்காடு என்கிற அளவுக்கு இருக்கும் போது உங்களால் ஏழு எட்டு கட்சிகளை சேர்க்க முடிந்தது பதினெட்டு விழுக்காட்டுக்கு நீங்கள் வளர்ந்த பிறகு உங்களோடு இருந்த கட்சிகளும் சிதறி ஓடி இருக்கிறார்களே இது யாரால் அண்ணாமலையால் இது நடந்திருக்கு அண்ணாமலை வளர்ந்த பிறகு பிஜேபி வலிமை பெற்றிருக்கிறா வலிமை இழந்திருக்கிறதா கேட்டா என்ன நடந்திருக்கு சொல்லுங்க இப்போ வலிமை இழந்திருக்கு பிஜேபி பண்ணிட்டாரு எங்களால் செய்ய முடியாத வேலையை செய்த புண்ணியவான் அண்ணாமலை நன்றி